அது நிறைவேறும் வரை இவங்களுடைய போராட்டம் தற்போது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒன்று 6 2009க்கு முன் நியமிக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படை ஊதியம் 8370 ரூபாய் எனவும் 1-6-2009க்கு பின் நியமிக்கப்பட்டவர்களுக்கு 5200 ரூபாய் எனவும் ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டது. 13 ஆண்டுகளுக்கு முன்னர் 3170 ரூபாய் குறைவுபட்டது. இன்று ஒரு மாதத்திற்கு 20000 ரூபாய் ஒரு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இழந்து வருகிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் ஊதியமாக 721 ரூபாய் நாம் நியமிக்கிறோம். ஆனால் ஒரு இடைநிலை ஆசிரியர்கள் புதிதாக பணியில் சேர்ந்தால் அவர்களுக்கு 665 ரூபாய் தான் இன்றைக்கு கிடைக்கும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதற்கு மேல் பட்டய படிப்பு அதற்கு மேல் கல்வி தகுதி தேர்வு அதற்கு மேல் தற்போது கூடுதலாக இன்னொரு தேர்வு இத்தனை தேர்வுகளை எழுதி தொலைதூர மாவட்டங்களில் நியமனம் பெறப் போகின்ற ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு தூய்மை பணியாளர்களின் ஊதியம் கூட கிடைக்காமல் மிகுந்த வேதனை அடைந்து வருகிறோம். இதற்கு முன்னர் உள்ள எந்த ஒரு ஊதிய குழுவிலும் இது போன்ற இந்த ஊதிய முரண்பாடு ஏற்பட்டதில்லை. தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இடைநிலை ஆசிரியர்கள் மிகுந்த குறைவான ஊதியம் பெறுவது இந்த 2009க்கு பின் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மட்டும்தான். நாங்கள் அதை எங்களுடைய ஆவணங்கள் மூலமாக அழுத்தமாகவே நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். உடனடியாக இந்த ஊதிய முரண்பாடு சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது ஆசிரியர்களுக்கு சம்பளம் உயர்வாக கொடுத்ததாகவும் அதிகாரிகள் சில பேர் சொன்னாங்க. 2009க்கு பின் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு யாருக்கும் அவ்வாறு வழங்கப்படவில்லை. தமிழகம் இன்னைக்கு கல்வித்தரத்தில் 2வது இடத்துல இருக்குன்னா அதுக்கு ஆசிரியர்களுடைய அந்த பங்களிப்பு தான். ஆசிரியர்களுடைய அந்த கல்வி தரம் தான் கூடுதலாக கொடுத்தனால தான் தமிழகம் இன்னைக்கு எல்லாத்துலேயும் முதன்மையான மாநிலமாக வந்துகிட்டு இருக்கு. ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் விதை நெல்லுக்கு ஒப்பானது. விதை நெல்லுக்கு கணக்கு பார்த்தால் விளைச்சல் எதுவும் இருக்காது என்றார் காமராஜர். நாங்கள் விதை நெல்லை போன்றவர்கள். எங்களுக்கு ஒரு தூய்மை பணியாளர்களுடைய போட்டி போடும் அளவிற்கான ஊதியம் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. ஒரு சாதாரண படிக்காத பாமர மக்கள் கூட ஒரே பணியை ஒரே கல்வி தகுதி இருந்தால் இருவேறு ஊதியங்களை பெறமாட்டார்கள். நாங்கள் 13 ஆண்டுகாலமாக நாங்கள் ஊதியத்தை பெற்று வருகிறோம். இனிமேலாவது எங்களுடைய அந்த பிரச்சனையை களைய வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம்.